வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 8 சாட்டர்டே எபிசோடு February 5th. போன வாரம் ஒரு கேப்பு விட்டாங்க, அதாவது பிக் பாஸ் அல்டிமேட்டோட லான்ச்சுக்காக போன சண்டே வந்து ஷோ கிடையாது. ஸோ போன வாரத்தில் வந்து 6 பேர் வந்து ஒன் ஆன் ஒன், அதாவது நேருக்கு நேர் சுற்றில் வந்து பாடிட்டாங்க. அதாவது 3 பேர் 3 டபுள்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, பாக்கி 14 பேர் பாடணும். ஸோ பாக்கி உள்ளவங்க இந்த வாரத்தில் பாடுவாங்க. ஸோ அதில் முதலாக பாட வந்தவர் ட்ரினிட்டா. ட்ரினிட்டா நல்ல சிங்கரு. ட்ரினிட்டா விசஸ் ரிஹானா, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் முதல் ஒன் ஆன் ஒன்று. ட்ரினிட்டா வந்து இதில் வந்து அசுரன் படத்துலேருந்து எல்லுவய பூக்களையே சைந்தவி பாடின பாட்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில், ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப எமோஷ்னலான சாங்கு. அந்த பாட்டை வந்து பிரமாதமாக பாடினாங்க ட்ரினிட்டா. அந்த ஏஜில் அந்த அளவுக்கு அந்த பாட்டை புரிஞ்சிட்டு பாடுறதுங்கிறது ரொம்ப டஃப் ஆஸ்க்கு. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரமாதமாக பண்ணாங்க. அந்த அவங்க பாடுறப்பவே நமக்கு வந்து கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு இருந்தது அந்த பர்ஃபார்மன்ஸு. ஸோ சித்ராமா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அழுக வந்துருச்சு, அந்தளவு பிரமாதமாக பாடிட்ட, சைந்தவிக்கு இந்த நேரத்தில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடின ஒரிஜினல் சிங்கர் சைந்தவியை பாராட்டினாங்க. எனக்கு வந்து கமெண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த மிஸ்டேக்கும் இல்லை, பிரமாதமாக பாடிட்ட, இந்த ஏஜில் இவ்வளோ நல்லா பாடுறது மிகப்பெரிய விஷயம், வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டினாங்க. அதே மாதிரி சங்கர் மகாதேவன் சார் என்ன சொன்னார்னா, சூப்பர் சிங்கர்லேயே யூஆர் த சூப்பர் சிங்கர் ட்ரினிட்டா அப்படின்னு பாராட்டினார். நீ வந்து இந்த ஷோவோட ஸ்டாண்டர்டையே இன்க்ரீஸ் பண்ணுற, இந்த மாதிரி நல்லா பாடி, வார வாரம் நீ என்ன பாட்டு பாடப்போகிற அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அவ்வளவு பிரமாதமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா இருந்தது. இப்போ பிரியங்கா என்ட்ரி கொடுத்தாங்க. பிரியங்கா அதாவது பிக் பாஸ்க்கு போயிட்டு திரும்ப சூப்பர் சிங்கருக்கு. ஸோ எல்லா குழந்தைங்க எல்லோருமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாரையும் ஹக் பண்ணி, ஸோ ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரிஹானா பாட வந்தாங்க. எதனால் நீங்கள் பிரியங்கா வந்தப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆனீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு பிரியங்கா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இங்கே வந்தப்போ அவங்க பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க, அதே மாதிரி நான் இன்றைக்கி வருவாங்களான்னு கேட்டேன், வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, அவங்க திடீர்னு வந்தோடனே அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரினிட்டாக்கு போட்டியாக ரிஹானா வந்து இதுலேருந்து சைக்கோ படத்துலேருந்து ஒன்று நினச்சி பார்த்தேன் அந்த பாட்டு. இவர் நம்ம சித் ஸ்ரீராம் பாடின பாட்டை பாடினாங்க, நல்லா பாடினாங்க. அதாவது அந்த சித் ஸ்ரீராமம் பாட்டை அவங்க ஸ்டைலில் அழகாக பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அவங்க வாய்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம கல்பனா என்ன சொன்னாங்கன்னா, சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட அழகாக இருக்குது, பட் ஆனால் அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை வந்து நீ பர்ஃபெக்டாக அந்த தப்பெல்லாம் இது பண்ணணும், அது போக போக ஆஸ் அ ஏஜ் ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸஸ் நீ வந்து பெட்டர் ஆகிடுவ, இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சித் ஸ்ரீராமோட அந்த ஸ்டைல் வந்து ஓ வாய்ஸில் கேட்குறப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எஸ்பிபி சரண் என்ன சொன்னார்னா, சித் ஸ்ரீராமோட விப்ராட்டா கூட அந்த எண்டில் வந்து அவருடைய பாடல்களில் வந்து அந்த விப்ராட்டா கூட உன்னோட வாய்ஸில் என்னால் கேட்க முடியுது, நீ அந்த அளவுக்கு ரொம்ப கிராஸ் பண்ணி இந்த பாட்டை கேட்டிருக்க, சூப்பராக பாடியிருக்கேன்னு சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்ணார். பட் இருந்தாலும் இன்னும் அந்த மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணி இன்னும் நல்லா பாடணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு மார்க் போட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ட்ரினிட்டா 37 மார்க் வாங்கி அதை இந்த ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 34 கிடச்சிது ரிஹானாக்கு. அடுத்ததாக மோசஸ். அந்த மோசஸுக்கு எதிராக பாடப்போகிறது வந்து அஃபீனா. ஸோ மோசஸ் வந்து பாடிக்கிட்டே ஃப்ளூட்டும் வாசித்தார். அதாவது என்ன சொல்ல போகிறாய், சந்தனத்தென்றலை அந்த சாங்கு கண்டுகொண்டேன்லேருந்து, அதுவும் சங்கர் மகாதேவன் சார் பாடின பாட்டை அவருக்கு முன்னாடியே பாடினார், ஃப்ளூட்டு வாசிச்சுக்கிட்டே பாடினார், பிரமாதமாக பாடினார், நல்லா இருந்தது அவரோட வாய்ஸு, ஃப்ளூட்டும் சூப்பராக வாசித்தார். ஸோ அதை தான் சங்கர் மகாதேவன் சார் கேட்டார், சூப்பர் சிங்கரில் யாராவது இதுக்கு முன்னாடி பாடிக்கிட்டே ஃப்ளூட்டு வாசிச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, இதுக்கு முன்னாடி கிட்டாரிஸ்ட் இருந்திருக்காங்க, கீபோர்ட் பிளேயர் இருந்திருக்காங்க, பட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னார், கனடாலேருந்து ஒருத்தங்க ரிக்வஸ்ட்டு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்களாம் சங்கர் மகாதேவன் சாருக்கு, மோசஸ் இல்லைன்னா அவங்க ஃபாதர்கிட்ட வந்து ஃப்ளூட்டு கற்றுக்கணும் ஆன்லைனில், நான் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா பண்ணிங்க, பிரமாதமாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அதே மாதிரி மற்ற இவங்களும் மற்ற ஜட்ஜஸ் சிவாங்கி அம்மா அவங்களும் பாராட்டினாங்க. அதே மாதிரி நம்ம நிக்கில் மேத்யூ அவர் அப்ரிஷியேட் பண்ணார், இதுக்கு என்ன உனக்கு சீக்ரெட்டு, எப்படி 2 வருஷத்தில் இவ்வளோ நல்லா கற்றுக்கிட்ட அப்படின்னோடனே, இவரும் நிக்கில் மேத்யூவும்
அந்த விசில்லையே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை பண்ண சொன்னாங்க. அவர் வந்து அந்த அஞ்சலி அஞ்சலி சாங்கில் வந்து தேர்டு பிஜிஎம் அதில் வரக்கூடிய அந்த ஃப்ளூட் நோட்டை பிரமாதமாக நிக்கில் மேத்யூ வந்து பண்ணி காமிச்சார் விசில்லையே. சூப்பர்பாக இருந்தது. ஓவராலாக இவரோட பர்ஃபார்மன்ஸு, நம்ம மோசஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மோசஸுக்கு போட்டியாக அஃபீனா பாட வந்தாங்க. ஸோ அஃபீனா பற்றி ஒரு ஏவி போட்டாங்க. அவங்க வந்து அபுதாபியில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு, ப்ளஸ் இப்போ உள்ளதையும் போட்டு அவங்க பாட ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து புன்னகை மன்னன் படத்துலேருந்து சித்ரம்மா பண்ண அந்த டைட்டில் சாங் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அந்த பாட்டு பண்ணாங்க. அவங்க வாய்ஸ் சூப்பராக இருந்தது, நல்லாவே பாடினாங்க. ஆனால் சில இடங்களில் வந்து ஒரிஜினலில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தான் சங்கர் மாதேவனும் சொன்னார், அந்த எண்டு இடங்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் சித்ரம்மா அப்படின்னு கேட்டார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அஃபீனா யூ ஆர் பிளஸ்டு, சித்ரம்மா முன்னாடி அவங்க பாடின பாட்டையே நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க சித்ரம்மாவோட மிகப்பெரிய ஃபேனு, அவங்களோட சேர்ந்து இது பாடணும், அவங்க பாட்டை பாடணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது வந்து பாடிட்டாங்க. அந்த இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, பூவும் நீயும் வேறு அப்படிங்கிற மாதிரி, பூவும் நானும் வேறு அப்படிங்கிற அந்த லைன் மட்டும் கொஞ்சம் டிலேயாக பாடுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பாடுங்கன்னு சொல்லி அவங்கள பாட சொன்னாங்க. அவங்களும் இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக பாடிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இப்போ மார்க்கு இதில் வந்து இந்த ரவுண்டு வின் பண்ணது வந்து மோசஸ். மோசஸுக்கு 36 மார்க் கொடுத்தாங்க, அஃபீனாவுக்கு 33 கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கரெக்டாக பாடியிருந்தால் இவங்க வந்து இன்னும் கூட மார்க் வாங்கியிருப்பாங்க. அஃபீனா அவங்களோட வாய்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த சில பர்டிகுலராக அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸு, சிங்கிங் டெக்னிக், இந்த இடத்த இப்படி தான் பாடணும் அப்படின் இருக்கிற இடங்களில் சில இது கொஞ்சம் மாற்றி பாடினதுனால ஒரு கொஞ்சம் மார்க் கம்மியாயிருக்கு. அடுத்த ஒன்றான ஒன்று வந்து வைகா விசஸ் சீதா. இதில் வந்து வைகா வந்து சின்ன சின்ன வண்ணக்குயில் மௌனராகத்துலேருந்து பாடினாங்க, நல்லாவே பாடினாங்க. பட் சித்ரம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா பாடினீங்க, சூப்பர் சாங் செலெக்ஷன், இந்த பாட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா சின்ன சின்னதாக சங்கதிகள்லாம் இருக்கும், அது வந்து பாடுறது வந்து டஃப்பு, பட்டு நீங்கள் நல்லா முயற்சி பண்ணீங்க, ஆனால் உங்களை உங்கள் வாய்ஸுக்கு வந்து நல்லா பாட முடியும், நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பாடணும், பர்டிகுலராக அந்த செகண்ட் ஸ்டான்ஸால் உள்ள போர்ஷன்லாம் இன்னும் பெட்டராக பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து சஜஷன் கொடுத்தாங்க சித்ரம்மா வைகாக்கு. வைகாக்கு போட்டியாக சீதா பண்ணாங்க. அவங்க முதல் மரியாதையிலேருந்து ராசாவே ஒன்ன நம்பி அந்த பாட்டு பாடினாங்க, நல்லாவே அவங்களால முடிஞ்ச அளவு அட்டன் பண்ணாங்க. அதை தான் சித்ரம்மாவும் சொன்னாங்க, நல்லா அட்டம்ப்ட்டு, நல்லா அட்டம்ப்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மியூசிக் கற்றுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாடுனா இன்னும் பெட்டராக வரும், அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாட்டு கேட்கணும், கேட்க கேட்க தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும், இது வந்து நல்ல பாட்டு, தொடர்ந்து இந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தேவனும் அதான் சொன்னார், இந்த படம் வந்து 35 மேலே ஆச்சு, இன்றைக்கும் இந்த பாட்டை நீங்கள் எடுத்து பாடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுதான் ராஜா சாரோட சாங்கு ஜானகியம்மா பாட்டு, ரொம்ப நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங்கு, அதுக்கே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் மார்க் போட்டாங்க. முதல்ல வந்து சீதாக்கு தான் மார்க் போட்டாங்க, அவங்க 29 வாங்கினாங்க, அடுத்து வைகா 31. ஸோ ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் ரொம்ப லோவாக தான் இருந்தது, 31 வாங்கி இதில் வந்து வைகா வின் பண்ணிட்டாங்க. கடைசியாக அதித்தி பாட வந்தாங்க. ஸோ அதித்திக்கு 1-on-1 வந்து போட்டியாக வந்து நாளைக்கு தான் அது நடக்கும். ஸோ அதித்தியோட பர்ஃபார்மன்ஸையும் நாளைக்கு முதல்ல வரக்கூடிய இதையும் வந்து பர்ஃபார்மன்ஸையும் ஸோ நாளைய எபிசோடில் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இதோட இன்றைக்கி எபிசோடு ஓவராச்சு. இன்றைக்கி பாடினதுலேயே பெஸ்ட்டாக பாடினது வந்து ட்ரினிட்டா.